Hello brothers, welcome back to Smart Tamil. So நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோப்ரா க்ளூவால் எப்படி வாங்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம சொல்கிறோம்ல கோப்ரா க்ளூவாலே லான்ச் ஆகலையே ப்ரோ, ஆக்சுவலாக லான்ச் ஆகலை தான். ஸோ அந்த கோப்ரா க்ளூவால் நான் எப்படி வாங்கினேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எனக்கு ஒரு கன் கிரேட் கொடுத்தாங்க, அது எப்படி நீங்களும் கிளைம் பண்ணுறது அப்படின்ற மேட்டரையும் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் தமிழுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் கூட போட்டுட்ருக்கோம், உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம், இ ஸ்போர்ட்ஸோட எஃப்எஃப் ரீடீம் கோடு. ஆக்சுவலாக நேற்றும் கிடைக்கல, முந்தானத்தும் கிடைக்கல. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா யாரும் போய் வாட்ச் பண்ணல, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டார்கெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 75,000 அப்படின்றது ஒரு பெரிய டார்கெட் மாதிரி எனக்கு தோணலை, ஏன்னா 3 lakh மெம்பர்ஸ்க்கு அந்த கிரேட் 3 lakh மெம்பர்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா போதும். ஸோ மொத்த இந்தியாவில் எத்தனை லேக் மெம்பர்ஸ் வந்து ஃப்ரீ ஃபைவ் விளாட்றாங்க, எத்தனை மில்லியன் விளாட்றாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்க எல்லாத்துக்குமே இந்த கன் கிரேட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நீங்கள் சிங்கிளாக பார்க்காதீங்க, டோட்டல் இந்தியாவை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் போயிட்டு ஃபுல்லாலாம் வாட்ச் பண்ண தேவை, அட்லீஸ்ட் 1 minute போயிட்டு 144 pixels வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கூட பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேரால் அந்த கன் கிரேட் கூட பார்த்திங்கன்னா டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்க முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கன் கிரேட் எடுக்கிறதுக்கு இன்னொரு இதில் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ பிக்கம் யுவர் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீழே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் சாம்பியன்ஷிப் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியன் சாம்பியன்ஷிப் இருக்கும். ஆக்சுவலாக நானே பார்த்திங்கன்னா 2-3 பிக் பண்ணல. ஸோ டே 3லேருந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 9 days நடக்குது. ஸோ இந்த டே 3லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிக் பண்ண போகிறோம். ஸோ இதில் பிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச டீம் வந்து நீங்கள் பிக் பண்ணுங்கள். யார் வின் பண்ணுவாங்க டே 3ல, டே 4ல யார் வின் பண்ணுவாங்க, டே 5ல யார் வின் பண்ணுவாங்க, டே 6ல யார் வின் பண்ணுவாங்க, டே 7ல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச டீம்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற டீம்ஸ் வந்து உண்மையிலே நல்லா ப்ளே பண்ணாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நான் சூஸ் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் சூஸ் பண்ணதே சூஸ் பண்ணி வைக்காதீங்க, ஏன்னா நான் சும்மா குத்து மதிப்பாக தான் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பிடிச்ச டீம்ஸாக. நீங்கள் அதை சூஸ் பண்ண போய் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காம போச்சு அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஏன்னா FFIC-யோட ரிடீம் கோட் வந்து நிறைய பேருக்கு இப்போ கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா வாட்ச் பண்ண மாட்டேன்றாங்க. அட ஒன் கிரேட் தானே, அதை போய் அது வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேனிக் MP40 அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராலி வவுச்சரு, ஸ்கேட் போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாம். இந்த நீங்கள் லைவ் கூட வாட்ச் பண்ண தேவை, நீங்கள் சூஸ் பண்ணுற டீம் வந்து நல்லா அடித்தா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா பேக் பேக்லாம் கொடுத்துருக்கானுங்க, உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. இங்கே நான் அன்குஷை சூஸ் பண்ணிக்கிறேன், மேக்ஸிமம் நான் டோட்டல் கேமிங் சூஸ் பண்ணேன். அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க நிறைய மேட்சஸ் வின் பண்ணிடுறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த நிறைய டோர்னமெண்ட்ஸில் கூட டோட்டல் கேமிங் பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க வின் பண்ணலனா கூட. ஸோ அதே மாதிரி பங்களாதேஷுக்கும் இருக்குது. பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாட்ச் பண்ண மாட்டீங்க, பட் வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நிறைய கிரேட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்கேட் போர்டும் இருக்குது. ஸோ வவுச்சர்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, பட் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு அனலிட்டிக்கல் பண்ணி சின்னதாக சூஸ் பண்ணுங்கள். சும்மா குத்து மதிப்பாக என்ன மாதிரி அடிச்சு விட்டிங்க அப்படின்னா அப்புறம் கிடைக்காமல் போயிடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இங்கே ஸ்பேஸ் மன்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பேக் பேக்லாம் கூட இருக்குது. இந்த டைம்லாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு கன் கிரேட் கிடச்சிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிரேட்ஸை நீங்கள் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அந்த கோப்ரா க்ளூவால் தம்பி, அந்த கோப்ரா க்ளூவால் மறந்துடாத, எப்போ வருது எப்படி வருது அது எப்படி நீ வாங்கின அப்படின்றத சொல்லுங்கள். பட் அதுக்கு முன்னாடி நான் கிளைம் பண்ணிக்கிறேன். கிளைம் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணதில் M14 தான் கொடுத்தாடுங்க. சரி ரைட் விடுங்க, க்ளூவாலை நம்ம எப்படி வாங்குறது பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரா க்ளூவால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தைவான் சர்வரில் வந்து லான்ச் பண்ணாங்க. இதை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன். ஆக்சுவலாக எந்த ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு கட்டான ஈவெண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கட்டான ஈவெண்ட் ஸோ இந்த கோப்ரா க்ளூவால் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. சரி நம்ம சுற்றி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின் வந்து 20 diamonds, 10 spins 180 diamonds. பட் சத்தியமாக இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோப்ரா க்ளூவால் நம்ம சர்வருக்கு வராது. அதுக்கான ரீசன் என்னன்னா இந்த ஈவெண்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின்னை போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பின் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா கன் கிரேட் தான் கொடுத்துருக்காங்க கிறுக்கு பயலுக. இந்த கரேனா பையன் மட்டும் கிடச்சான், ஆக்சுவலாக டைமண்ட் சும்மா தண்ணி மாதிரி செலவு பண்ணுறானுங்க. எப்படி சொல்கிறது, நான் ஏதாவது சாப்பிட்டா கூட உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும், பட் இவனுங்களுக்கு சுற்றி சுற்றி நம்மளுக்கு டைமண்ட்ஸ் வேஸ்ட் ஆகத்தான் மிச்சம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பவுண்டி கொடுத்துறானுங்க. சரி அடுத்த ஸ்பின்னை போடுறோம். ஓரளவுக்கு ஸ்பெஷல் ஸ்பின் போடுவோமா, என் ஸ்பெஷல் ஸ்பின் போடுவோம் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸ்பெஷல் ஸ்பின்ல கொடுங்க கொடுங்க என்ன குடிக்கிறீங்க அடைச்சா. இந்த ஸ்பெஷல் ஸ்பின்ஸில் இந்த வவுச்சர் தான், வவுச்சரே 40 diamonds தான்டா, ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க ஆ. சரி ரைட் அடுத்த ஸ்பின்னை போடுறோம். இன்னும் 211 diamonds தான் இருக்குது. ஸோ கமான், ஓகே அடுத்த ஸ்பெஷல் ஸ்பின்னை போடுவோம். ஸோ என்ன கொடுக்குறானுங்க எங்கே,
வேறு லெவல் கைஸ். கோப்ரா குளுவால் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ ஆக்சுவலாக கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. என்னோடய மெயின் அடியில் இந்த மாதிரி லக்கில் விளையாடுனாலையும் ஃபாரிசர்ஸில் இது மாதிரி விளையாடி வாங்கி விளையாடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த குளுவால் வச்சு ப்ளே பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். சரைட் அடுத்த ஸ்பின்னிங் நம்ம போயிடுவோம். ஸோ குளுவால் எப்படி கிடச்சிச்சு, அந்த பைக்கோட ஒரு அமௌண்ட் இருக்குது, அது ஆக்சுவலாக நம்மளுக்கு இப்போ ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது ரீசார்ஜ் ஈவெண்ட்டில். ஸோ அது கிடைக்கிதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். கம்மான் என்ன கொடுக்குறீங்க ஆட்டா பாவிகளா, பவுண்டி 50 டேமண்டுக்கு ஒரு பவுண்டி 50 டேமண்ட் ஆட்டு, எப்பா சாமி வேறு லெவல் ஃப்ராடு பண்ணுறீங்களா, என்ஜாய் பண்ணுடா. அடுத்து ஒரு ஸ்பின் போடுவோம், என்ன கொடுக்குறானுங்கோ. ஓகே மறுபடி பவுண்டியா, டே என்னடா 20 டேமண்டுக்கு பவுண்டி 50 டேமண்டுக்கு பவுண்டியா, வெறுப்பேற்றுறானுங்க கைஸ். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் உண்மையிலே கொஞ்சம் எனக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் கட்டான கிடைக்கல, பட் அந்த பண்டில் கிடச்சிச்சு. பட் இந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு கோப்ரா குளுவால் வராது, வேறு ஒரு ஈவெண்ட்டில் வரும், வேறு ஏதாவது வெப் ஈவெண்ட்டில் மேக்ஸ் மேபி இந்த வீடியோ பப்ளிக் ஆகும்போது கூட இந்த ஈவெண்ட் வந்திருக்கலாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பவுண்டி கொடுத்துருக்கானுங்க திருப்பியும், மடி ஒரு ஸ்பெஷல் ஸ்பின்னை போடுவோம். கமான் ஸ்பெஷல் ஸ்பின், வேர் இஸ் த ஸ்பெஷல் ஸ்பின். ஓகே போட்டாச்சு, அதுலேயும் பவுண்டி தான் கொடுத்தானுங்க. சரி ஃபைனல் ஸ்பின்னையும் போட்டுருவோம். ஸோ ஃபைனல் ஸ்பின், கமான் 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 ஃபைனல் ஸ்பின் போடு 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 போட போகிறோம். ஸோ என்ன கொடுக்குறீங்கடே, கொடுத்துருங்கடா அந்த கன் கிரேட். எனக்கு தெரியுமே இப்படி தான் ஏமாற்றுவானுங்கிட்ட, இன்னும் ஒரு டைமண்ட் தான் இருக்குது, ஏதாச்சும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி நான் போனேன் வாங்கின குளுவால் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்ச இப்போ வந்து கிடச்ச குளுவால். ஸோ கோப்ரா ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளுவால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், நீங்கள் மெயிலில் ஒரு இது பார்த்தீங்க இல்லையா, ஸோ கிரேட்டு, அது எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா ஆக்சுவலாக பூயா அப்ளிகேஷன் மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக பூயா அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ச் கிளிப்ஸ் அண்ட் மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருக்குது. அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 மினிட்ஸ் இந்த டிக்டாக் வீடியோஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி டிக்டாக் வீடியோஸ்லாம் வரும். இதை நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். இது மொத்தமாக 3 டேஸ் இருக்குது, 19, 20, 21 4 டேஸ் இருக்குது. ஸோ இந்த 4 டேஸில் நீங்கள் டெய்லியும் 10 மினிட்ஸ் வாட்ச் பண்ணிங்க, 10 மினிட்ஸ் வாட்ச் பண்ணுறதால நிறைய நெட்டெல்லாம் போல. ஸோ 10 மினிட்ஸ் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட்டட் டைம் மிஷன் டார்க் சென்டரில் வந்து ஆப்ஷன் வரும். அந்த கிளைம் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரேட் சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பானுங்க. ஸோ அந்த கிஃப்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ள ஒரு கிரேட் இருக்கும், அதை நீங்கள் டேரெக்டாக இன்கேம் மெயிலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிரேட் வந்து வந்துடும். மேபி இதில் வந்து 50 பூயா டிக்கெட்ஸும் இருக்குது, பட் அதெல்லாம் கிடைக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க, அதெல்லாம் கிடைச்சாலே வேஸ்ட்டு. ஓகே கேஸ், நம்ம சேனலில் கிவ் எனக்குன்னு சொல்லலையே, அதை நீங்கள் வின் பண்ண அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் போய் அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஐடி நம்பர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யார் பெஸ்ட்டான கமெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு நம்ம டைமண்ட் சென்ட் பண்ணுறோம். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட் தமிழில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டர் தன் கைஸ் தடா பபாய் பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட் தடா.